பிரியமான தேவனுடைய சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய வாங்க அக்டோபர் மாதம் இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பொது காலம் இருபத்தி ஒன்பதாம் வாரம் வெள்ளிக்கிழமை முதல் வாசகம் உடலும் ஒன்றே தூய ஆவியும் ஒன்றே அவ்வாறே ஆண்டவரும் ஒருவரே திருமுழுக்கும் ஒன்றே திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் நான்கு இறை வார்த்தைகள் ஒன்றிலிருந்து ஆறு வரை சகோதரர் சகோதரிகளே ஆண்டவர் பொருட்டு கைதியாக இருக்கும் நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன் நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்ப வாழுங்கள் முழு மனத்தாழ்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவரை ஒருவர் அன்புடன் தாங்கி அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூய ஆவி அருளும் ஒருமைப்பாட்டை காத்து கொள்ள முழு முயற்சி செய்யுங்கள் நீங்கள் ஒரே எதிர்நோக்கு கொண்டு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் ஒரே எதிர்நோக்கு இருப்பது போல உடலும் ஒன்றே தூய ஆவியும் ஒன்றே அவ்வாறே ஆண்டவர் ஒருவரே நாம் கொண்டுள்ள நம்பிக்கை ஒன்றே திருமுழுக்கு ஒன்றே எல்லாருக்கும் கடவுளும் தந்தையுமானவர் ஒருவரே அவர் எல்லாருக்கும் மேலானவர் எல்லார் மூலமாகவும் செயலாற்றுபவர் எல்லாருக்குள்ளும் இருப்பவர் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி பதினொரை பாடல் திருப்பாடல் அதிகாரம் இருபத்தி நான்கு இறை வார்த்தைகள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஏ பி ஐந்து கடவுள் முகத்தை தேடுவோரின் தலைமுறையினர் இவர்களே கடவுள் முகத்தை தேடுவோரின் தலைமுறையினர் இவர்களே மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை நிலவுலகும் அதில் வாழ்வனவும் அவருக்கே சொந்தம் ஏனெனில் அவரே கடல்கள் மீது அதற்கு அடித்தளமிட்டார் ஆறுகள் மீது அதை நிலைநாட்டியவரும் அவரே பல்லவி கடவுள் முகத்தை தேடுவோரின் தலைமுறையினர் இவர்களே கடவுள் முகத்தை தேடுவோரின் தலைமுறையினர் இவர்களே ஆண்டவரது மலையில் ஏற தகுதியுள்ளவர் யார் அவரது திருத்தலத்தில் நிற்கக்கூடியவர் யார் கரைபடாத கைகளும் மாசற்ற மனமும் உடையவர் பொய் தெய்வங்களை நோக்கி முகத்தை தேடுவோரின் தலைமுறையினர் இவர்களே கடவுள் முகத்தை தேடுவோரின் தலைமுறையினர் இவர்களே இவரே ஆண்டவரிடம் ஆசி பெறுவார் தம் மீட்பராம் கடவுளிடமிருந்து நேர்மையாளர் என தீர்ப்பு பெறுவார் அவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே யா கோவின் கடவுளது முகத்தை தேடுவோர் இவர்களே பல்லவி கடவுள் முகத்தை தேடுவோரின் தலைமுறையினர் இவர்களே கடவுள் முகத்தை தேடுவோரின் தலைமுறையினர் இவர்களே நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி மத்தேயு அதிகாரம் பதினொன்று இறை வார்த்தை இருபத்தி ஐந்து ஆ േ ലൂയാ ആ അല്ലേ ലൂയാ ആ അല്ലേ ലൂയാ അല്ലേ ലൂയാ അല്ലേ ലൂയാ അല്ലേ ലൂയാ അല്ലേ ലൂയാ തേ മിണ്ണുലകുക്കും മണ്ണുലകുക്കും ആണ്ടവരേ உம்மை போற்றுகிறேன் ஏனெனில் பின்னரசின் மறைபொருளை குழந்தைகளுக்கு அல்லேலூயா நற்செய்தி வாசகம் நிலத்தின் தோற்றத்தையும் வானின் தோற்றத்தையும் பார்க்கும் நீங்கள் இக்காலத்தை பாராமல் இருப்பதெப்படி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் வார்த்தைகள் ஐம்பத்தி நாலிலிருந்து ஐம்பத்தி ஒன்பது வரை அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி கூறியது மேற்கிலிருந்து மேகம் எழும்புவதை நீங்கள் பார்த்ததும் மழை வரும் என்கிறீர்கள் அது அப்படியே நடக்கிறது தெற்கிலிருந்து காற்று அடிக்கும் பொழுது மிகுந்த வெப்பம் உண்டாகும் என்கிறீர்கள் அதுவும் நடக்கிறது வெளிவேடக்காரரே நிலத்தின் தோற்றத்தையும் வானின் தோற்றத்தையும் ஆய்ந்து பார்க்க அறிந்திருக்கும் போது இக்காலத்தை நீங்கள் ஆய்ந்து பாராமல் இருப்பதுபடி நேர்மையானது எதுவென நீங்கள் தீர்மானிக்காமல் இருப்பதேன் நீங்கள் உங்கள் எதிரியோடு ஆட்சியாளரிடம் போகும்போது வழியிலே உங்கள் வழக்கை தீர்த்துக்கொள்ள முயற்சி செய்யுங்கள் இல்லையேல் அவர் உங்களை நடுவரிடம் இழுத்து கொண்டு போக நடுவர் உங்களை நீதிமன்ற அலுவலரிடம் ஒப்புவிப்பார் நீதிமன்ற அலுவலர் உங்களை சிறையில் அடைப்பார் கடைசி காசு வரை நீங்கள் திருப்பி செலுத்தாமல் அங்கிருந்து வெளியேற மாட்டீர்கள் என உங்களுக்கு சொல்கிறேன் இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இன்றைய இறை வார்த்தைகளை வாசிக்க கேட்டீர்கள் இந்த இறை வார்த்தைகள் ஒவ்வொன்றின் வாயிலாக நாம் ஆண்டவர் அனைவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து ரட்சித்து வழிநடத்துவாராக ஆமேன் என்றும் அன்புடன் லைலா ஜேசுபாலன்